மாவட்ட மக்களுக்கு வணக்கம். கொரோனா மூன்றாம் அலை வராமல் தடுப்பது என்பதே நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் நோக்கம். இதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அவசிய தேவைகளுக்கு மட்டும் வீடே விட்டு வெளியே வரிய வேண்டும். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் பயமின்றி கொரோனா தடுப்பூசி போட வேண்டும். 18 வயதுக்கு குறைவாக உள்ள குழந்தைகளை எச்சரிக்கையாக பாதுகாக்க வேண்டும். இந்த ஒரு வார காலம் தமிழ்நாடு அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி COVID-19 விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படுகிறது. இதில் முதலாவதாக மாஸ்க் அணிவதற்கான விழிப்புணர்வு. நம்ம அனைவரும் வெளியே போகும்போது மாஸ்க் அணிய வேண்டும். ஆனால் மாஸ்க் அணியும் போது சுத்தமாக கிளியராக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி அனைவரும் மாஸ்கை போடுங்கள். அது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாஸ்க் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே டபுள் மாஸ்கிங் போடுங்கள். அதுவும் இல்லாமல் மாஸ்க் அணியும் போது கிருத்தியமான இடைவெளிகளில் வாஷ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டும். டிஸ்போசபிள் மாஸ்காக இருந்தால் அதை டிஸ்போஸ் பண்ணக்கூடிய டைமுக்கு மேலே அதை டிஸ்போஸ் பண்ண வேண்டும். அடுத்ததாக சமூக இடைவெளி எப்படி கடைபிடிக்கணுங்கிறத அரசாங்கம் சொல்லிகிட்டே இருக்கும். அனைவரும் மக்கள் கூடும் இடங்களில் குறைந்தபட்சம் 6 அடி சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். பொது இடங்களில் பஸ்ஸு மற்றும் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி அனைத்து இடங்களிலும் குறைந்தபட்சம் 6 அடி சமூக இடைவெளி கடைபிடிக்கிறதுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். கை கழுவுறதை பற்றி அரசாங்கம் உங்கள்கிட்ட நிறைய சொல்லிகிட்டு இருக்கும். அனைவரும் கை கழுவும் போது மினிமம் 20 செகண்டாவது உங்கள் கைகள் எல்லாம் க்ளீனாக எல்லா இடங்கள்லுமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி கை கழுவுறது உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் வெளியே போய் திருப்பி வீட்டுக்கு வரும்போதும் இல்லை திருப்பி ஒரு இடத்துலேருந்து எங்கேயாவது ஒரு புது இடத்துக்கு ஏறும்போதும் கண்டிப்பாக கை கழுவுறதுக்கு மட்டும் உங்களோட வீட்டுக்குள்ளே ஏறுறதை உறுதி செய்ய வேண்டும். நம்மோட சேர்ந்து நம்ம வீட்டையும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளையும் மற்றும் முதியோர்களையும் நாம் காப்பாற்றுவோம். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளுக்கும் என்னோட அன்பார்ந்த ஒரு வேண்டுகோள். கடைகள் எல்லாம் வந்து தளர்வுகளை முன்னிறுத்தி இன்றைக்கி திறந்திருக்காங்க. இன்றைய தினம் எல்லா கடைகளிலும் மக்கள் வந்து பொருள் வாங்கிறதுக்கு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் அனைவரும் வரக்கூடிய மக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தயவு செஞ்சு உறுதி செய்யுங்க. அதுவும் இல்லாமல் சமூக இடைவெளியை கடைபிடித்து மட்டும் மக்கள் பொருள் வாங்கிறதையும் தயவு செஞ்சு உறுதி செய்திருங்க. மீண்டும் ஒரு ஊரடங்கு வராமல் இருப்பதற்கு அனைவரும் மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். அலட்சியம் வேண்டாம், எச்சரிக்கையாக இருப்போம். நன்றி.